ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கோர்ஸுக்கு ரவுண்ட் டூக்கு அதாவது கட் ஆஃப் 179லேருந்து 142க்குள்ளே என்னென்ன காலேஜஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்க போகுது, அதுவும் கோயம்புத்தூர் ரீஜனில் அப்படின் தான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கோம், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரிஸ், திருப்பூர் அப்படிங்க 4 டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய லிஸ்ட்டில் முதல்ல பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2710 அண்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த இயர் கட் ஆஃப் அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி அப்படிங்க ரெண்டு கேட்டகரிக்குமே கண்டிப்பாக இந்த காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதர் தென் மற்ற கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 175 மேலே இருந்தாலே இந்த காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவே எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 178 மேலே இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் 177.5 இருக்கிறவங்களுக்கும் இது கிடைக்கும். ஸோ அதனால் 177 மேலே இருக்கவங்க எல்லாருமே இந்த காலேஜ் உங்களுடைய டாப் லிஸ்ட்டில் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுருங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 150 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 155 மேலேயுமே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ட் இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2722 அண்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கொடுத்துட்டேன். இந்த இயர் கட் ஆஃப் உங்களுக்கு வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 185 மேலே இருக்கணும். ஸோ இது ரவுண்ட் ஒன் கேட்டகரி, கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கும் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ரவுண்ட் டூக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 179 மேலேயே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் எடுங்க, அந்த காலேஜ் நல்லாவே இருக்கும். பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 173 மேலே இருந்தாலே கண்டிப்பாக இந்த காலேஜ் கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 177 மேலேயும், எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 147 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 136 மேலேயும், எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 120 மேலேயுமே இருந்தால் அந்த காலேஜ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ட் இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2764 அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம், அதே மாதிரி பிசி பிசிஎம் கேட்டகரிக்கும் இது கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ பட் ஆனால் எம்பிசி கேட்டகரிக்கு இந்த காலேஜ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. 177 மேலே இருந்தாலே இந்த காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவே எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 163 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 165 மேலேயுமே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ் தான். அண்ட் இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2739 அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு கிடைக்க ரொம்ப ரேர், அது மட்டும் இல்லாமல் பிசி கேட்டகரிக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்க கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. 178 மேலே இருக்கிறவங்க அந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சாய்ஸஸில் டாப்பில் வச்சுக்கோங்க. பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 176 மேலேயே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 176 மேலேயும், எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 145 மேலே இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 143 மேலே இருக்கவங்க எல்லாருமே இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ட் இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2719 அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு இந்த திருப்பு கிடைக்கிற ரொம்ப ரேர், ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த காலேஜ் ஃபில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 177 மேலே இருந்து இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம். ரவுண்ட் 1 இந்த காலேஜ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸஸில் இதில் டாப்பில் வச்சுருங்க, ஏன்னா கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 175 மேலேயும், எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 173 மேலேயும், எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 145 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 153 மேலே இருந்து இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2711 அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி கண்டிப்பாக ரவுண்ட் 1 ஃபில் ஆயிரும். அதர் தென் மற்ற எல்லா கேட்டகரிக்குமே ரவுண்ட் 2 இந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த சாய்ஸஸில் டாப்பில் வச்சுருங்க. பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 176 மேலேயும், பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 172 மேலேயும், எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 170 மேலேயும் இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவே நீங்கள் இப்போ எஸ்சி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 132 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 130 மேலேயுமே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவரை நம்ம பார்த்த காலேஜஸ் எல்லாமே ரவுண்ட் 2 டாப்பில் இருந்த காலேஜஸ் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரவுண்ட் 2 கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துருங்க, ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் ஹிந்துஸ்
ராஜஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அண்ட் இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2740, அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ல இது ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 50-50 சான்சஸ் தான் இருக்கு. ஸோ அதனால 178 மேலே இருந்தே இந்த காலேஜ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க ஓசி கேட்டகரி. அதர் தன் மற்ற எல்லா கேட்டகரிக்குமே ரவுண்ட் டூவில் கண்டிப்பாக அந்த காலேஜ் கிடைக்கும். பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 165 மேலேயும், பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 168 மேலேயும், எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 157 மேலேயும், எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 140 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 145 மேலேயும் இருந்தாலே நீங்கள் இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய காலேஜ் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2735. கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்காதவங்க கண்டிப்பாக இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம். ஓரளவு ரெண்டு காலேஜோட ஸ்டடீஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும், அதேமாதிரி பிளேஸ்மெண்ட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதனுடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 177 மேலேருந்து இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 172 மேலேயும், பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 168 மேலேயும், எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 175 மேலேயுமே இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 146 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 156 மேலேருந்து இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதுவும் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ஓரளவு பெஸ்ட் காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்மள லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அண்ட் இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2704, அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி இருந்தீங்கன்னா 177 மேலேருந்தே இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 165 மேலேயும், பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 172 மேலேயும், எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 163 மேலேருந்தே இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவே எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 155 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 110 மேலே இருந்தே நீங்கள் இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அண்ட் இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2706, அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 175 மேலேருந்து இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவே பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 171 மேலேயும், பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 169 மேலேருந்து இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 162 மேலேருந்து இந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் ரவுண்ட் டூவில். எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 116 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 140 மேலேருந்தே இந்த காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அண்ட் இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ் தான். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2329, அண்ட் ஓசி கட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருப்பு உங்களுக்கு 172 மேலேருந்து இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 160 மேலேயும், பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 165 மேலேருந்தே இந்த காலேஜ் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 154 மேலேயும், எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 120 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 128 மேலேருந்து இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ் தான். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2751, அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 176 மேலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த காலேஜ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 161 மேலேயும், அதுவே வந்து பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 152 மேலேருந்தே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 152 மேலேயும், எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 117 மேலேருந்தே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவே எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 125 மேலேருந்தே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2731, அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 176 மேலேருந்து இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 141 மேலேயும், பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 156 மேலேயும், எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 145 மேலேருந்து இந்த காலேஜ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த திருப்பு எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 117 மேலேயும், எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 125 மேலேருந்து இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அண்ட் இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2736, அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 170 மேலேருந்தே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 158 மேலேயும், பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 153 மேலேருந்தே இந்த காலேஜ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 152 மேலேருந்தே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2723, அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 169 மேலேருந்தே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 160 மேலேயும், பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 165 மேலேயும், எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 145 மேலேருந்தே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 124 நீங்கள் இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் கேஐடி, அதாவது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ்.
இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2750 அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி வந்தீங்கன்னா 167 மேலேருந்து இந்த காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பிசி கேட்டகரி வந்தீங்கன்னா 162 மேலேயும், பிசிஎம் கேட்டகரி வந்தீங்கன்னா 152 மேலேருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எம்பிசி கேட்டகரி வந்தீங்கன்னா 160 மேலேயும், எஸ்சி கேட்டகரி வந்தீங்கன்னா 140 மேலேருந்தே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எஸ்சிஏ கேட்டகரி வந்தீங்கன்னா 155 மேலேயும், எஸ்டி கேட்டகரி வந்தீங்கன்னா 125 மேலேயுமே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2729 அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி வந்தீங்கன்னா 167 மேலேயும் இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 151 மேலேயும், பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 153 மேலேயும், எம்பிசி கேட்டகரி வந்தீங்கன்னா 145 மேலேருந்தே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரி வந்தீங்கன்னா 140 மேலேயும், எஸ்டி கேட்டகரி வந்தீங்கன்னா 110 மேலேருந்தே இந்த காலேஜ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரக்கூடிய காலேஜ். கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2734 அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 162 மேலேயும், பிசி கேட்டகரி வந்தீங்கன்னா 153 மேலேயும், பிசிஎம் கேட்டகரி வந்தீங்கன்னா 150 மேலேயே இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எம்பிசி கேட்டகரி வந்தீங்கன்னா 150 மேலேயும், எஸ்சி கேட்டகரி வந்தீங்கன்னா 117 மேலேயே இந்த காலேஜ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவே எஸ்சிஏ கேட்டகரி வந்தீங்கன்னா 120 மேலேருந்து இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க டாப் 15+ காலேஜஸ் வந்து கோயம்புத்தூரில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ரவுண்ட் டூக்கு. ஸோ இந்த காலேஜஸ்லாம் உங்களுடைய சாய்ஸஸில் ஏஏடிஎஸ் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக டாப்பில் வச்சுக்கோங்க. இந்த காலேஜஸ் கிடச்சதுன்னா ஓரளவு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும், கட் ஆஃப் குறைய குறைய காலேஜஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பட் ஆனால் கேம்பஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த காலேஜஸ் நீங்கள் துணிஞ்சு எடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சீனியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த காலேஜ் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லிஸ்ட்டில் நான் ஏதாவது காலேஜ் விட்டுருந்தேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் கொடுத்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் இந்த TNEA 2024 கவுன்சிலிங் ரிலேட்டட் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.